தகவல்களை அதாவது வதந்திகளை என்னன்னு அந்த அளவு தவறான செய்திகள், எதிர்மறை செய்திகள். ஒரு கட்டத்தில் படப்பிடிப்பே இல்லை, படத்தை டிராப் பண்ணிட்டாங்க, லைகா நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்க மாட்டாங்க அப்படிலாம் வந்து சொல்லாரு. ஆனால் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 40 லட்சம் வரைக்கும் வந்து இந்த படப்பிடிப்பு செலவு பண்ணுறாங்க. அந்த தீபாவளி நேரத்தில் வெளிவருவதற்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து ஆகஸ்ட் மாதம், அடுத்து செப்டம்பர் அக்டோபர் இது 2 மாதம் இருக்கு. அக்டோபர் இறுதியில் தீபாவளி இருக்கிறதுனால அந்த தீபாவளிக்கு இந்த படத்தை திரைமொழி நேயர்களுக்கு வணக்கம். விடாமுயற்சி படத்தோட அப்டேட்டை நீங்க நம்ம பார்க்கலாம். அஜித், த்ரிஷா, ஆரவ், அர்ஜுன், ரெஜினா இவங்கெல்லாம் நடிச்சிருக்கிற இந்த விடாமுயற்சி படம் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் ஆரம்பிச்சது. இந்த படத்தை லைகா நிறுவனம் தயாரிக்குது. மகிழ் திருமேனி இந்த படத்தினுடைய இயக்குனர். உண்மையில் முதல் இந்த படத்துக்கு இயக்குனராக ஒப்பந்தமானவர் விக்னேஸ்வரன். சில காரணங்களால் வந்து அவருடைய ஸ்கிரிப்டு நிராகரிக்கப்பட்டது. அதற்கு பதில் தான் வந்து நம்ம மகிழ் திருமேனி உள்ளே வந்தார். இந்த படம் வந்து எந்த விதமான அறிவிப்பும் இல்லாமல், படத்தோட பூஜை நடந்ததுன்னு கூட வந்து எதுவும் சொல்லலை, எந்த அறிவிப்புமே இல்லாமல் அஜர்பைஜானில் வந்து இந்த படத்தோட ஷூட்டிங் தொடங்கப்பட்டது 2023. அப்போருந்து ஒரே ஷெட்யூலாக கிட்டத்தட்ட 150 நாட்களுக்கு மேலே ஒரே ஷெட்யூலாக இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு அஜர்பைஜானில் நடந்தது. மிகப்பெரிய ஒரு பொருட்செலவு, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 40 லட்சம் வரைக்கும் வந்து இந்த படப்பிடிப்புக்கு செலவு பண்ணதாக சொல்கிறாங்க. அந்த அளவு பொருட்செலவில் அந்த குறிப்பிட்ட அந்த இடத்துல ஏன் அதை எடுத்தாங்கன்னா, அந்த இயற்கை சூழல், அந்த சூழல் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு ஆக்ஷன் த்ரில்லருக்கு ஏற்ற மாதிரியான இடம் வந்து அங்கே தான் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த குறிப்பிட்ட நாட்டில் மட்டுமே படம் எடுத்தாங்க, வேறு எங்கேயுமே போகலை. தொடர்ச்சியாக 150 நாட்கள் படப்பிடிப்பு முடிச்சுட்டு அவங்க வந்து இந்தியாவுக்கு வந்து திரும்பினாங்க. இதற்கிடையில் வந்து மிகப்பெரிய வதந்திகள் அந்த படத்தை பற்றி வர ஆரம்பிச்சுது. இந்த படம் ஆக்சுவலாக வந்து மே 1 2023 அன்று இந்த படத்தோட அறிவிப்பு வெளியாச்சு. அஜித் பிறந்த நாளுக்கு அந்த அறிவிப்பு வெளியிட்டாங்க. அதற்கு முன்பே இந்த படம் இல்லை, டிராப்டு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. படம் அறிவித்த பிறகு ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்கல. ஏன்னா பல காரணங்கள், தனிப்பட்ட சில காரணங்களால் அஜித்தால் உடனடியாக போய் கலந்துக்க முடியல. அதனால் அந்த மே 1 நவம்பர் 4 படப்பிடிப்பு தொடங்குச்சு பாருங்கள். இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் விடாமுயற்சி பற்றி வராத தகவல்கள், அதாவது வதந்திகளே இல்லைன்னு சொன்னால், அந்தளவு தவறான செய்திகள், எதிர்மறை செய்திகள். ஒரு கட்டத்தில் படப்பிடிப்பே இல்லை, படத்தை டிராப் பண்ணிட்டாங்க, லைகா நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்க மாட்டாங்க அப்படியெல்லாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க எதுக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணல. குறிப்பாக வந்து இங்கே இருக்கிற லைகாவோட பொறுப்பாளர் தமிழ்குமரன் அவர்கள்கிட்ட நான் கேட்கும்போது வந்து, சார் யார் என்ன வேணால் சொல்லிட்டோம், இது மிக பெருமைக்குரிய ஒரு ப்ராஜெக்ட், எங்களுக்கு நிச்சயமாக வந்து நாங்கள் செய்வோம் சார், நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னாரு. அதே போல் நவம்பர் 4 இந்த படப்பிடிப்பு அங்கே தொடங்கி சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருச்சு. 75% படப்பிடிப்பு முடிஞ்ச பிறகு அவங்க இங்கே சென்னைக்கு திரும்பினாங்க. சென்னைக்கு திரும்பி அடுத்த சில தினங்களில் திரும்ப அதே அஜர்பைஜானுக்கு போகிறதா திட்டம் அவங்களுக்கு. ஆனால் அவங்க திட்டமிட்டபடி போகலை. போகாமல் வந்து 1-2 மாதங்கள் தள்ளி தள்ளி போச்சு. திரும்ப வந்து வதந்திகள் ஆரம்பிச்சுது. விடாமுயற்சி படத்தை விட்டுட்டாங்க, 75% எடுத்து வரைக்கும் போதுன்னு சொல்லி நிப்பாட்டிட்டாங்க, இனி இந்த படம் வளராது, அஜித் வேற படத்தில் கம்மிட்டேன். அந்த நேரம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அஜித்தோட குட் பேட் அக்லி படத்தோட அறிவிப்பு வந்தது. அதனால் அஜித் வந்து இந்த படத்தை விட்டுட்டாரு, அதுக்கு போயிட்டாரு அப்படின்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இது எல்லாமே வந்து பொய்கள் தான் அப்படின்னா கூட, ஒரு படத்தை பற்றி நெகட்டிவாக இவ்வளவு அதிகமான செய்திகள் வந்தது அநேகமாக விடாமுயற்சிக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இவங்களுடைய பொய் செய்திகளுக்கு மறுப்பு தெரிவிக்கும் வகையில் அவங்க திரும்ப வந்து அடுத்த ஷெட்யூலை அதே அஜர்பைஜானில் ஆரம்பித்து 1 மாதம் அங்கே படப்பிடிப்பு நடத்தி முடிச்சுட்டு திரும்ப இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. பேட்ச் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த விடுபட்ட காட்சிகள், இந்த காட்சிகளுக்கான படப்பிடிப்பு வந்து இப்போ ஹைதராபாத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. அநேகமாக வந்து இந்த 1 நாளில் அந்த படப்பிடிப்பு முடிஞ்சிடும். இப்போ இந்த படத்தினுடைய அப்டேட் வந்து என்ன எதுவுமே கொடுக்காம இருந்தாங்க லைகா நிறுவனம். படப்பிடிப்பு நடந்துருச்சு அல்லது இதெல்லாம் அங்கே அஜர்பைஜானில் இதெல்லாம் நடக்குதுன்னு கூட எதுவுமே சொல்லாமல் தான் இருந்தாங்க. அதன் பிறகு ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்து படத்துக்கான அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் எக்ஸ்தளத்தை திறந்தாலே வந்து விடாமுயற்சி அப்டேட் தான் வரும். அந்தளவுக்கு வந்து நிறைய படத்தை பற்றிய
செய்திகள் வந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. படத்தின் அஜித்தோட ஃபர்ஸ்ட் லுக் பார்த்துருப்பீங்க, த்ரிஷாவோட ஃபர்ஸ்ட் லுக் பார்த்துருப்பீங்க, அதே போல் அர்ஜுன், ஆரவ், ரெஜினா இப்படி எல்லாருடைய ஃபர்ஸ்ட் லுக்கையும் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ படம் எப்போ வரும், எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் அடுத்த முக்கியமான ஒரு கேள்வி, எல்லாரும் எதிர்பார்க்கறது தான். அநேகமாக இந்த படம் தீபாவளி, அந்த தீபாவளி நேரத்தில் வெளிவருவதற்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து ஆகஸ்ட் மாதம், அடுத்து செப்டம்பர் அக்டோபர், இன்னும் 2 மாதங்கள் இருக்குது. அக்டோபர் இறுதியில் தீபாவளிங்கிறதுனால அந்த தீபாவளிக்கு இந்த படத்தை விடுறதுக்கான வேலைகளில் லைகா நிறுவனம் தீவிரமாக இருக்குது. ஆக்சுவலாக தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கு சில வாரங்களுக்கு முன்பு கங்குவா படம் ரிலீஸ் ஆகுது, சூர்யாவோட படம். அந்த படத்துக்கு வந்து அதிக அளவு திரையரங்குகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதற்கடுத்து 4 வாரங்கள் கழித்து தான் சிவகார்த்திகேயனுடைய அமரன் படம் ரிலீஸ் ஆகுது. அமரன் படத்துக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து கமல்ஹாசனுடைய ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தயாரிக்கிற படம், அதனால் அந்த படத்துக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த படத்தோடு விடாமுயற்சி மோதுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற நிலைமை. ஸோ தீபாவளிக்கு விடாமுயற்சி வர்சஸ் அமரன் அப்படின்னு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த விடாமுயற்சிங்கிற படம் வந்து லைகாவை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு படமாக இருக்குது. அதே போல தான் அஜித்துக்கும். ஏன்னா துணிவு படத்துக்கு பிறகு 1 ஆண்டு 2 ஆண்டுகள் வந்து அவர் படம் பண்ணலை. படம் பண்ணலாம் பண்ணார், ஆனால் அவர் படம் ரிலீஸ் ஆகலை, எதுவுமே தள்ளி தள்ளி போகுது. அதனால் வந்து இந்த ஆண்டு ஒரு படத்தை வந்து அவர் கொடுத்தாக வேண்டிய ஒரு சூழல் இருக்கார். லைகா நிறுவனம் ஏற்கனவே ஏகப்பட்ட நெருக்கடியில் இருக்குது. தொடர்ச்சியாக வந்து 3-4 படங்கள் வந்து அவங்களுக்கு சரியாக போகல. பொன்னியின் செல்வன் 2க்கு பிறகு பார்த்திங்கன்னா சந்திரமுகி, லைகா, சாரி லால் சலாம், இப்போ வந்து இந்தியன் 2, இந்த படங்கள் எல்லாம் வந்து பெரிய அளவுக்கு அவங்களுக்கு கை கொடுக்கல. குறிப்பாக இந்தியன் 2ல வந்து அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற நஷ்டம் அசாதாரணமானது. ஒரு 10 கோடி 20 கோடி அப்படியெல்லாம் இல்லை, 100 கோடிக்கு மேலே வந்து அவங்களுக்கு அந்த படத்தால் இழப்பு ஏற்பட்டிருக்கு. ஸோ இதை எல்லாத்தையும் சரி கட்ட வேண்டிய ஒரு சூழல் அவங்க இருக்காங்க. அதற்கு விடாமுயற்சி கை கொடுக்கும் அப்படின்னு அவங்க ரொம்ப நம்புகிறாங்க. அதனால் இந்த படத்தை வந்து சர்வசாதாரணமாகவும் ரிலீஸ் பண்ணுற முடியாது. ஒரு சரியான திட்டமிடலோட சரியான ஒரு டைமில் வந்து ரிலீஸ் பண்ணால் தான் அவங்க எதிர்பார்த்தது நடக்கும். அதனால் இதை வந்து தீபாவளியை தவிர ஒரு பொருத்தமான டைம் இருக்காதுன்றதுனால தீபாவளிக்கு விடாமுயற்சி வரும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்போம். நம்ம இந்த தியேட்டர் அதிபர்கள் அவங்க மட்டத்தில் விசாரிச்சும்போது விடாமுயற்சி வந்து தீபாவளிக்கு வர்றதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கங்குவா கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு, அமரன் வந்து ஏற்கனவே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, விடாமுயற்சி வந்து வர்றதா சொல்கிறாங்க, இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிறது தான் அவங்களுடைய வெர்ஷன். அதனால் விரைவில் வந்து வெளியீட்டு தேதியும் கூட வந்து லைகா நிறுவனம் அறிவிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த படத்தினுடைய முதல் சிங்கிள் மற்றும் டீசர் வந்து விரைவில் வெளிவர இருக்குது. அநேகமாக வந்து இன்னும் ஓரிரு வாரங்களில் வந்து அது பற்றிய தகவல்கள் தெரியும். எப்படி பார்த்தாலும் அஜித் ரசிகர்களுக்கு வந்து அடுத்தடுத்த ஒரு ட்ரீட் இருக்குது. முதல்ல விடாமுயற்சி, அதுக்கடுத்த சில தினங்களிலேயே அல்லது சில வாரங்களிலேயே அவருடைய அடுத்த படம் குட் பேட் அக்லி, அது வந்து பொங்கல் விருந்தா வந்து மிகப்பெரிய அளவுக்கு ரிலீஸ் ஆகியிருக்கு. அதனால் இந்த 2 படங்களும் அடுத்தடுத்து அவங்களுக்கு வந்து லைனில் இருக்குது. ஸோ அஜித் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் தலை தீபாவளி தலை பொங்கல் தான்.